வெல்கம் டு மைட்டி மெடிகோஸ். நேத்து வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் செப்டம் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் நம்ம பேசிருந்தோம் பேஸ்ட் ஆன் நம்பர், சைஸ், சைட் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதுக்குள்ள வி ஹேட் கிளாசிபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவ் வி ஆர் கோயிங் டு அசோசியேஷன் டிசார்டர்ஸ். அப்ப அசோசியேஷன் டிசார்டர்ஸ்ல வாட் ஆர் த அதர் கன்ஜினட்டல் டிஃபெக்ட், கன்ஜினட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் VSD அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் காமனா பல்மனரி ஸ்டீனோசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் VSD. அடுத்து காமன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எய்சன்மிங்கர் காம்ப்ளெக்ஸ் தான் அடுத்து மோஸ்ட் காமன் அசோசியேட்டட் ஹார்ட் டிசார்டர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு லெப்ட் சென்டர் இருக்க எல்லாமே போட்டுக்கோங்க. TOF ஓட நிமோனிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரூவ். இதுல பி அப்படிங்கறது பல்மரி ஸ்டீனோசிஸ், ஆர்ங்கிறது ரைட் வென்ட்ரிகுலர் ஹைபர்ட்ரோபி, ஓங்கிறது நம்மளோட ஓவர் ரைடிங் ஆயிட்டா வி இஸ் அண்ட் விஎஸ்டி. சோ TOF விச் இஸ் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ இஸ் அசோசியேட்டட் வித் விஎஸ்டி. அடுத்து ரைட் டு லெப்ட் ஷன்ட் எல்லாமே போட்டுக்கலாம். சோ ட்ரைகஸ்பிட் அட்ரீஷியா போட்டுக்கலாம். அடுத்து கரெக்டட் டிஜிஏ, இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, கரெக்டட் டிஜிஏ. நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரங்கஸ் அட்ரியோசிஸ். And it is also may be associated with other two left to right sense such as ASD and PDA. And it may be coarctation of aorta kuda associated klam. Idellam what are the other heart defects it is associated with? They chromosomal abnormalities appdi sottitikringa trisomy 13, trisomy 18, trisomy 21, which is nothing but Patau syndrome, Edwards syndrome and Down syndrome abingiradha namak yerkave theriyum. Ippo na pudusa onnu solla poran, deletion of 5B which is Cri-du-chat syndrome. இது எல்லாத்த பத்தியும் நம்ம கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ் முடிஞ்சோடனே இந்த சிண்ட்ரோம்ஸ் பத்தி நம்ம டீல் பண்ண போறோம். சோ நோ வரிஸ். தென் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் ASD is associated with Holt Oram syndrome அப்படின்னு சொல்லிட்டு, VSD is also associated with Holt Oram syndrome and other syndrome such as Charge syndrome. Charge syndrome ல C என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலபோமா, ஹெச்ங்கிறது ஹார்ட் டிஃபெக்ட், ஏங்கிறது அட்ரீஷியா கொயனல் அட்ரீஷியா, ஆர் அப்படிங்கிறது growth retardation, G genital abnormality, C வந்து ear abnormalities. இந்த H தான் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ். அடுத்து வாட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கும் அப்ரிவேஷன் இருக்கு. வி ரெஃபர்ஸ் டு வெர்டிபிரல் அனாமலிஸ், ஏ ரெஃபர்ஸ் டு ஆனல் அட்ரிஷியா, டி ரெஃபர்ஸ் டு டிஇ ரெஃபர்ஸ் டு ட்ரக்கியோ ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா, அண்ட் ஆர் ரெஃபர்ஸ் டு ரீனல் அப்னார்மாலிட்டிஸ். இந்த சிண்ட்ரோம் கூடியும் தர் வில் பி அ ஹார்ட் டிஃபெக்ட்ஸ். தென் வாட் ஆர் த அதர் மெட்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் மே லீட்ஸ் டு கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இன் மதர் அண்ட் ஃபினைல் கிட்டனூரியா in mother will leads to congenital heart defects and particularly it leads to VSD. What are the other teratogenic agents mother eduthirundanga appadina which may results in VSD appdi solla pathina alcohol kudichirundanga appadina fetal alcohol syndrome varum, and drugs such as hydantoin eduthirundanga na fetal hydantoin syndrome varum, and valproate may results in VSD. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் விஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணோம்னா இந்த அதர் கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீசஸ் அசோசியேட்டடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். இல்ல இந்த கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா இது கூட விஎஸ்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தீஸ் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் விசிபிளாவே ஸ்ட்ரக்சரலா பட்டாவு சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிரீடுச்சர் சிண்ட்ரோம்ல அதர் பாடி பார்ட்ஸ்ல வி கேன் விசிபிளி சீன் சம் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ். அப்போ அது பார்க்கும்போது வி ஷுட் செக் ஃபார் விஎஸ்டி. அடுத்து பாத்தீங்கன்னா மதர்ல டயபெட்டிஸோ பிகேஓ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்கோல நம்மளோட இன்ட்ரா யூட்ரஸ் rightly we can check for the cardiac abnormalities and teratogenic drugs idella eduthirundanga appadina we can expect the VSD. idukaga da solrom ipo associated factors pathi nama clear ah deal pannitom. adutha we are going to deal with the hemodynamics. ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் விஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷண்ட் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் லெப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு தான் பிளட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைரக்ஷன் ஆஃப் ஷண்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் த பிரஷர் கிரேடியன்ட். நம்மளோட பிரஷர் கிரேடியன்ட் பிட்வீன் த லெப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு தான் இதை டிபெண்ட் பண்ணி தான் டைரக்ஷன் ஆஃப் ஷண்ட் இருக்கும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் விஎஸ்டில பிரஷர் லெப்ட் வென்ட்ரிக்கல்ல தான் அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ் டு த ரைட் வென்ட்ரிக்கல். 1/5 ஆஃப் த பிரஷர் ஆஃப் லெப்ட் வென்ட்ரிக்கல் தான் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இருக்கும். அதனால இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் விஎஸ்டில என்ன ஆகும்னா பிளட் கோஸ் ஃப்ரம் லெப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் நம்மளோட பிசியோலஜிக்கல் பிளட் அயோட்டா வழியா இட் ஹாஸ் டு கோ டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதனால ஒரு ஒரு சிஸ்டல் எப்பயும் பிளட்
அயோட்ட வழியா சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கும் டியூ டு த டிஃபெக்ட் இன் த வென்ட்ரிகுலர் செப்டம் இட் கோஸ் டு த லெப்ட் வென்ட்ரிக்கிள் டு ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல பிளட் பத்தாது. சோ இட் பம்ப்ஸ் மோர் அண்ட் இட் கெட்ஸ் லெப்ட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி ஏர்லியர் தன் த ரைட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கிறது. சோ லெப்ட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி இஸ் அ ஃபர்ஸ்ட் பேத்தாலஜிக்கல் சேஞ்ச் விச் ஹேப்பன்ஸ் இன் த விஎஸ்டி. அடுத்து வேற என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிசியாலஜிக்கலா கேவல் சிஸ்டம்ல இருந்து பிளட் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வருது. இந்த லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து வர பிளட் எவ்ரி சிஸ்டோலியில வர பிளட் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் பிளட். சோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் பிளட் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள் ஷுட் புஷ் இன் டு த பல்மரி சர்க்குலேஷன். சோ அந்த மாதிரி புஷ் பண்றதுக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் கோஸ் டு த ரைட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி. இந்த ரைட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபிய வி கேன் ஃபீல் அஸ் பாராஸ்டெர்னல் ஹீஸா ஃபீல் பண்ண முடியும், விச் இஸ் லெப்ட் பாராஸ்டெர்னல் ஹீஸா ஃபீல் பண்ண முடியும். ரைட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபிய வி கேன் ஃபீல் அஸ் ஹீவிங் அபெக்ஸ் பீட். Everyone can understand நினைக்கிறேன். சோ லெப்ட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோபி ஆயிருந்துச்சுன்னா ஹீவிங் அபெக்ஸ் பீட், ரைட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோபி நடந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபெல்ட் அஸ் பாராஸ்டெர்னல் ஹீவ்ஸ். இப்போ அந்த மாதிரி ஷண்ட் வழியா லெப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் கேபிள் சிஸ்டம்ல இருந்து பிசியாலஜிக்கல் பிளட் வருது. இந்த ஷண்ட் வழியா மேக்னிடியூட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வரும் அப்படிங்கிறது இஸ் depend on the size of the defect and based on the pulmonary resistance. இந்த பல்மரி ரெசிஸ்டன்டையும் இந்த இடத்துல லங்குக்குள்ள இருக்க பல்மரி ரெசிஸ்டன்டையும் ஃபீல் பண்ணி இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு there will be a magnitude of shunt. அப்போ வாட் இஸ் தட் ரிலேஷன் பிட்வீன் த பல்மரி ரெசிஸ்டன்ட் அண்ட் த சைஸ் ஆஃப் த டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். குட்டியா இந்த விஎஸ்டி டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா பல்மரி ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆக லேட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு சைஸ் பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா நம்மளோட பல்மரி ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மெக்கானிசம் பாக்கலாம் வாங்க. இப்போ எப்படி இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வாங்க. இப்போ டிஃபெக்டோட சைஸ் குட்டியா இருக்கும்போது தெர் வில் பி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட். எப்போ டிஃபெக்டோட சைஸ் பெருசா இருக்கோ தெர் வில் பி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் எவ்ரி சிஸ்டலி. பிளஸ் இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்தாலும் தெர் வில் பி த பிசியாலஜிக்கல் பிளட் ஃப்ரம் த கேவல் சிஸ்டம். எப்போ டிஃபெக்டோட சைஸ் கம்மியா இருந்து வி ஹாவ் ஒன்லி இது வந்துட்டு நம்ம கேபிள் சிஸ்டமோட பிளட்னு வச்சுக்கலாம், இது டிஃபெக்ட்ல இருந்து வந்து பிளட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது இப்படி வந்துச்சு அப்படின்னா இட் பியூரிஃபைஸ் அண்ட் கோ டு த லெப்ட் ஹார்ட். ஆனா அதனால இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, பல்மனரி ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவு சீக்கிரமா டெவலப் ஆகாது. இதே நம்மளோட டிஃபெக்ட் சைஸ் பெருசா இருந்து இப்போ வர்ற பிளட் லார்ஜ் வால்யூம்ல வருது அப்படின்னா தர் வில் பி த வால்யூம் ஓவர்லோட் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி அண்ட் ரைட் ஹைப்பர்ட்ரோபிட் ரைட் வென்ட்ரிக்கிள் வில் புஷ் த லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிளட் டு த பல்மரி ஆர்டரி அண்ட் டு த லங்கு. இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது தேர் மே பி த டெவலப்மெண்ட் ஆஃப் பல்மரி எடிமா. இந்த பல்மரி எடிமாவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தேர் வில் பி த பல்மரி வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். பல்மரி வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பிளட் இவ்வளவு அமௌண்ட் லங்குக்குள்ள வர முடியாது, பல்மரி எடிமா வர முடியாது இல்ல. சோ தேர் வில் பி த டெவலப்மெண்ட் ஆஃப் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் தேர் வில் பி த ப்ரோலிபரேஷன் ஆஃப் மீடியா. டியூனிகா மீடியா லேயர் வந்துட்டு ப்ரோலிபரேட் ஆகும் பல்மரி ஆர்டரியில அண்ட் பல்மரி வெசல்ஸ்ல. சோ தேர் இஸ் அ டியூனிகா மீடியா ப்ரோலிபரேஷன். இந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் டியூனிகா மீடியா ப்ரோலிபரேஷனும் கிவ்ஸ் ரைஸ் டு த பல்மரி ஹைப்பர் டென்ஷன். இதுதான் பல்மரி ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணம். அப்படி பல்மரி ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகும் போது பல்மரி ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. அதனால நம்ம ஹார்ட்டால ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து பிளட் லங்குக்கு புஷ் பண்றதுக்கு இன்னும் கஷ்டப்படும். இன்னும் தர் வில் பி த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி இன்னும் நமக்கு அதிகமா தான் ஆகும். இப்படி ஹைப்பர்ட்ரோபி ஆகி இட் புஷஸ் த எப்படியோ இட் புஷஸ் த பிளட் இன் டு த லங்கு. இந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆனிச்சு அப்படின்னா தர் மே பி சம் ஆஃப் த சிம்டம்ஸ் சச் அஸ் எக்ஸைஸ் இன்டாலரன்ஸ் வரலாம் அண்ட் டிலேடு க்ரோத் வரலாம் அண்ட் சம் ஆஃப் த டிஸ்னியா ஆன் எக்ஸர்ஷன் வரலாம் அண்ட் கார்டியோமிகாலி.
வரலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகும் போது வரும். அண்ட் தேர் வில் பி சின்கோபல் அட்டாக்ஸ், சின்கோபல் அட்டாக்ஸ் வரலாம். அண்ட் this may leads to rarely reads to CCF cardiac failure எடுத்துட்டு போய் ரிசல்ட் ஆகலாம். இதெல்லாம் பல்மனரி ஹைப்பர் டென்ஷனோட ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வரும்போதே வி ஷுட் க்ளோஸ் த டிஃபெக்ட். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர் வில் பி ரிவர்சல் ஆஃப் ஆல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் நம்மளோட ஹார்ட் அண்ட் லங் சிஸ்டம் நார்மல் ஆயிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் போதும் நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேர் வில் பி proliferation of intimal layer of pulmonary vessels la there will be proliferation. அப்படி intimal layer once proliferate ஆயிடுச்சு அப்படின்னா this disease is called as pulmonary obstructive vascular disease அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த pulmonary obstructive vascular disease is an irreversible change. அப்படி இர்ரிவர்சபிளா இந்த டிஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த விஎஸ்டி டிஃபெக்ட் டயக்ரான் பேட்ச் வச்சு க்ளோஸ் பண்ணாலோ இல்ல வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு க்ளோஸ் பண்ணாலோ தேர் இஸ் நோ யூஸ். ஏன்னா அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கல்னால இட் கேனாட் புஷ் த பிளட் இன் டு த லங் பிகாஸ் ஆஃப் த பெர்மனன்ட் இர்ரிவர்சபிள் ரெசிஸ்டன்ஸ். அதனால வி ஷுட் கோ ஃபார் லங் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டும் சேர்த்துதான் போயாகணும். சோ we should do the closure of this defect before the development of this obstruction. இத தான் நம்ம சொல்லிருந்தோம். This pulmonary resistance is directly proportional to the size of the defect அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒன்ஸ் பல்மனரி அப்சக்டிவ் வாஸ்குலர் டிஃபெக்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் will reflect on the right ventricle. Pressure in the இடத்துல அதிகமாயிடும், ரொம்ப அதிகமாயிடும் comparable to the left ventricle. அதனால blood after the development of POVD starts to flow from right ventricle to left ventricle and also this is a deoxygenated blood. ஓகேங்களா, அப்படி டிஆக்சினேட்டட் பிளட் ஸ்டார்ட் டு ஃபுளோ ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கிள் டு லெப்ட் வென்ட்ரிக்கிள் இந்த ரைட் டு லெப்ட் வென்ட்ரிக்கிள் ஃப்ரம் லெப்ட் டு ரைட் வென்ட்ரிக்கிள் ரைட் லெப்ட் டு ரைட்டா இருந்த நம்மளோட ஷன்ட் ரைட் டு லெப்டா மாறின இந்த சிம்டம் பேர் தான் நம்ம வாட் வி ஆர் சேயிங் அப்படின்னா எய்சன் மிங்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ நம்மளோட டிஆக்சினேட்டட் பிளட் ஆக்சினேட் பிளட் கூட வந்து இட் கோஸ் டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அப்படி சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போறதுனால தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் சயனோசிஸ் வரும். அதுக்கப்புறம் பாலிசைத்தீமியா வரும் அண்ட் கிளப்பிங். இது மூணும் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏசியன் மிங்கர் சிண்ட்ரோம். அண்ட் ஏசியன் மிங்கர் சிண்ட்ரோம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் க்ளோசிங் த டிஃபெக்ட். அடுத்து வேற என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஏசியன் மிங்கர் சிண்ட்ரோம் சொல்லிட்டோம், பல்மனரி ரெசிஸ்டன்ஸ் வச்சு இன்னொரு காம்ப்ளிகேஷன் சொல்லிருந்தோம், ரேரா தெர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியர் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னன்னா எம்போலை paradoxical emboli is a third complication. காம்ப்ளிகேஷன் இல்ல இப்போ பாரடாக்சிக்கல் எம்போலை அப்படின்னா என்னன்னா நார்மலா நம்மளோட சர்க்குலேஷன்ல எம்போலஸ் இருக்குங்க. அந்த எம்போலஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் ஹார்ட்ல இருந்து லங்குக்கு போய் லங் வில் கிளியர் ஆஃப் த எம்போலை. ஆனா எப்போ இந்த மாதிரி ரைட் டு லெப்ட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்குதோ அப்போ தீஸ் எம்போலை ஆல்சோ டெண்ட் டு டிராவல் to the circulatory system before it get cleared. So left la irundhu systemic circulation ku this emboli will go, that is called as paradoxical emboli. அப்படி இந்த எம்போலை போனா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னா நத்திங், வி வில் பி கெட்டிங் செரிபிரல் ஸ்ட்ரோக் அட்டாக்ஸ் வரும் அண்ட் எம்ஐ வரும், கேஸ்ட்ரிக் இஸ்கீமியாஸ் வரும். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிகாஸ் ஆஃப் திஸ் பாரடாக்சிக்கல் எம்போலை மே ரிசல்ட். அடுத்து இன்னொரு காம்ப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நாலாவது காம்ப்ளிகேஷன் இஸ் அன் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் அண்ட் ஏஃபிப் அண்ட் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிடிஸ். இது மூணு தான் காம்ப்ளிகேஷன்ஸ், அதர் த்ரீ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஎஸ்டி. அது எப்படிங்கிறது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா பார்க்க தேவையில்ல, இட் இஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன். ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வி ஹவ் டோல்ட் தர் இஸ் அண்ட் ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். கரெக்டா இது ரைட் வென்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம், இது லெப்ட் வென்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம். லெப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி இருக்கும் நம்மளோட விஎஸ்டில. இது லெப்ட் ஏட்ரியம், இது ரைட் ஏட்ரியம், கரெக்டுங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹைப்பர்ட்ரோபியான ஹார்ட் ட்ரைஸ் டு புஷ் பிளட். அப்படி புஷ் பண்ண முடியல அப்படின்னா தர் வில் பி த டைலட்டேஷன் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து புஷ் பண்ண முடியல அப்படின்னா பிளட் வில் பூல் இன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் தர் வில் பி த டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் ஏட்ரியல் ஹைப்பர்ட்ரோபி அண்ட் திஸ் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் த ஏட்ரியல் டைலட்டேஷன். லெப்ட் ஏட்ரியம் கரெக்டா இருக்கும் அண்ட் லெப்ட் வென்ட்ரிக்கல் தர் வில் பி த ஹைப்பர்ட்ரோபி. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெவலப் ஆன இந்த ஹார்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஏ நோட் இருக்கு அண்ட் தர் இஸ் ஏவி நோட், கரெக்டுங்களா? எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு இந்த சைட்ல ரீச் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட் நார்மல் டைம்ல வித்தவுட் டிலே ரீச் ஆயிடும். ஆனா இங்க இருந்து ரீச் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம், விச் ரிசல்ட்ஸ் இன் ஏ ஃபிப்ல இது எடுத்து வந்து விட்டுரும். அண்ட் இங்க இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகுது கரெக்ட் டைம்ல ரீச் ஆயிடும். ஆனா வென்ட்ரிக்கல் டைலேட் ஆகிறதுனால அதர் பார்ட்ஸ் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இட் கெட்ஸ் டிலே அண்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிடிஸ் இன்னொரு காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிடிஸ்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் ஜெட்லீஷனா இந்த வால்ஸ் ஆஃப் வென்ட்ரிக்கல் மேல அடிக்கும். அப்படி அடிக்கும் போது தேர் வில் பி த டேமேஜ் இன் எண்டோகார்டியம் ஆஃப் த ஹார்ட் விச் மே ரிசல்ட்ஸ் இன் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிடிஸ். அண்ட் இந்த வால்ஸ்ல மட்டும் கிடையாது, இந்த சைட்ஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் இந்த பிளட் இந்த இடத்துலயும் பூல் ஆஃப் பிளட் டெவலப் ஆகும். அது இந்த இடத்துலயும் தேர் வில் பி த டேமேஜ் ஆஃப் எண்டோகார்டியம் அண்ட் விச் leads to infective endocarditis. So we have dealt with the signs, symptoms and the complications of VSD. Next class la we will be telling about murmur and then investigation and treatment of VSD. Adhu varaikkum nammoda Mighty Medicos like pannunga, share pannunga, subscribe pannunga and comment pannunga. Thank you.